பொதிகை செய்திகளுக்காக சங்கர். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப முன்களப் பணியாளர்களுக்கு திறன்பாட்டு பயிற்சி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாட்டில் 55% மேற்பட்டோருக்கு கொரோனா எதிர்ப்பு திறன் ஏற்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எய்ம்ஸ் மருத்துவமனை கூட்டாக நடத்திய ஆய்வில் தகவல். கொரோனா காலத்தில் களப்பணியாற்றும் காவல்துறையினருக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகை நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துடன் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சந்திப்பு. பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைக்குமாறு முறைப்படி அழைப்பு. புதுச்சேரியை முழுமையான தடுப்பூசி செலுத்தப்பட்ட யூனியன் பிரதேசமாக மாற்ற நடவடிக்கை. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அறிவிப்பு. விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது நிலவும் கொரோனா தொற்று சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் விதத்தில் முன்களப் பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா முன்களப் பணியாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், இரண்டாவது கொரோனா அலையின் போது கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் முன்களப் பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்றார். முதற்கட்டமாக 100,000 மேற்பட்ட முன்களப் பணியாளர்களுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி 111 மையங்களில் அளிக்கப்படவிருப்பதாகவும், இந்த பயிற்சி சுகாதாரத்துறையில் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப முன்களப் பணியாளர்களை திறன் வாய்ந்தவர்களாக உருவாக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்த பயிற்சி கொரோனா தடுப்பு பணியில் முன்களப் பணியாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிப்பதுடன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். 45 வயதுக்கு குறைவானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி வருகிற 21ஆம் தேதி தொடங்கவிருப்பதாகவும் பிரதமர் அப்போது தெரிவித்தார். லோக் ஜுடுத்தே ரஹனா யே பி உத்னா ஹி ஜரூரி ஹை. इसी को देखते हुए कोरोना से लड़ रही वर्तमान फोर्स को सपोर्ट करने के लिए देश में करीब 1,00,000 युवाओं को ट्रेन करने का लक्ष्य रखा गया है. 2-3 महीने में ही पूरा हो जाएगा, इसलिए ये लोग तुरंत काम के लिए उपलब्ध भी हो जाएंगे. நாட்டின் 26 மாநிலங்களில் உள்ள 111 மையங்களில் இப்பயிற்சி நடத்தப்படுகிறது. கொரோனா நோயாளிகளுக்கு வீட்டு கவனிப்பு உதவி, அடிப்படை கவனிப்பு உதவி, மேம்பட்ட சிகிச்சையுதவி, அவசர சிகிச்சையுதவி, மாதிரிகள் சேகரிப்பு மற்றும் மருத்துவ சாதனங்களின் உதவி ஆகியவற்றில் பயிற்சி அளிக்கப்படுவதுடன், தற்போது காலியாக உள்ள மற்றும் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய மருத்துவம் சாராத சுகாதார பணியாளர்கள் காலிப்பணியிடங்களை பூர்த்தி செய்ய உதவும். இந்த பயிற்சியின் நிறைவில் திறன் இந்தியா சான்றிதழ் வழங்கப்படுவதுடன், பயிற்சி காலத்தின் போது உணவு, தங்குமிடம், உதவித்தொகை போன்றவற்றுடன் பயிற்சி முடித்தவுடன் வேலை, 2 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு வசதிகளும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்த முன்களப் பணியாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் சென்னையிலும் மாதவரத்தில் உள்ள கௌசல் விகாஸ் திட்ட பயிற்சி மையத்தில் நடைபெறுகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக இங்கு பயிற்சி பெறும் அவசர கால மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்கள் கூறுகின்றனர். இந்த கோர்ஸ் நேம் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன்.
இந்த கோர்ஸ் வந்து 21 டேஸ் ட்ரைனிங் தராங்க இங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அதாவது ஹாஸ்பிடல்ல 3 மந்த் ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஒரு சர்டிபிகேட் தருவாங்க அது மூலமா நாங்க ஜாப் அப்ளை பண்ணி ஹாஸ்பிடல்லே உங்களுக்கு வேலை கிடைக்கும் இது வந்து இந்த கொரோனா டைம்ல வேலை இல்லாம இருக்கிற உங்களுக்கு இந்த ஸ்கில் இந்தியா மூலமா உங்களுக்கு இந்த opportunity கிடைச்சதுக்கு ரொம்ப thanks ஸ்கில் இந்தியா மூலமா ஆஃபர் பண்ணிருக்காங்க இந்த கோர்ஸ் பேரு எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் கோர்ஸ் கொரோனா பீரியட்ல பேஷண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொரோனா டைமில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இந்த இந்த டைமில் இந்த கோர்ஸ் கொடுத்ததுக்கு பிரதம மந்திரிக்கு நன்றி எதிர்க்கட்சிகள் தற்போது ட்விட்டர் அரசியலில் ஈடுபடுவதாக மத்திய சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் சமூக வலைதளங்களுக்கான மத்திய அரசின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து குறை கூறி எதிர்க்கட்சித் தலைவர்கள் வெளியிடும் கருத்துக்களுக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் புதிய விதிமுறைகள் ட்விட்டர் நிறுவனம் மற்றும் அதன் பயன்பாட்டாளர்களுக்காக உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றும்படி உரிய வாய்ப்பளிக்கப்படும் ட்விட்டர் நிறுவனம் வேண்டுமென்றே அதனை பின்பற்றாமல் இருந்து வந்ததாக சுட்டிக்காட்டினார் லாபமீட்டும் நோக்கில் செயல்படும் நிறுவனங்கள் இந்திய ஜனநாயகத்தை பற்றி கருத்து கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது பிரதமர் மத்திய அமைச்சர்கள் அரசு உட்பட 100 கோடி பேர் ட்விட்டர் சமூக வலைதளத்தை பின்பற்றுவதாக குறிப்பிட்ட அவர் ஆனால் சில அரசியல் தலைவர்கள் தற்போது ட்விட்டரை வைத்து அரசியல் செய்வதாகவும் அதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் 32,000 மெட்ரிக் டன் மருத்துவ ஆக்சிஜனை இந்திய ரயில்வே ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் விநியோகித்துள்ளது இந்திய ரயில்வே இதுவரை பல மாநிலங்களுக்கு 32,017 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை 1,830க்கும் மேற்பட்ட டேங்கர்கள் மூலம் விநியோகித்துள்ளது இதுவரை 443 ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தங்கள் பயணத்தை முடித்துள்ளன தென் மாநிலங்களுக்கு 17,600 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் விநியோகிக்கப்பட்டுள்ளன தமிழகத்துக்கு 5,674 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட ஆக்சிஜன்கள் ரயில்கள் மூலம் வழங்கப்பட்டுள்ளன இதேபோல் மகாராஷ்டிராவுக்கு 614 உத்தரப்பிரதேசத்துக்கு 3,797 மத்திய பிரதேசத்துக்கு 656 தில்லிக்கு 5,722 ஹரியானாவுக்கு 2,354 ராஜஸ்தானுக்கு 98 கர்நாடகாவுக்கு 4,149 ஆந்திர பிரதேசத்துக்கு 4,036 கேரளாவுக்கு 513 தெலுங்கானாவுக்கு 3,255 மெட்ரிக் டன் ஆக்சிஜன்கள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன நாட்டில் 55% மேற்பட்டோரின் உடலில் கொரோனா எதிர்ப்பு திறன் உருவாகியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பும் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையும் இணைந்து நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்த ஆய்வு முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குநர் ரந்தீப் குலேரியா பொதுவாக 55.7% பேருக்கும் 18 வயதிற்கு குறைவானவர்களில் 63.5% அளவிற்கும் நோய் எதிர்ப்பு திறன் உருவாகியிருப்பது ஒரு நல்ல அறிகுறியாக உள்ளது என்றார் இதன் காரணமாக 3வது அலையில் குழந்தைகள் சிறுவர்களுக்கு தொற்று பரவல் ஏற்பட்டாலும் அது பற்றி அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் நாடு தழுவிய அளவில் இன்னும் விரிவான ஆய்வு நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பல குழந்தைகளுக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டதே தெரியாமல் நோய் வந்து சென்றிருப்பதாகவும் ரந்தீப் புலேரியா தெரிவித்துள்ளார் நஷ்டத்தில் இயங்கி வரும் ஏர் இந்தியா நிறுவனத்தின் அசையா சொத்துக்களை ஏலத்தில் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியா ஏற்கனவே பல்வேறு காரணங்களால் நஷ்டத்தில் இயங்கி வந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக மேலும் இழப்புகளை சந்தித்து வருகிறது இந்த நிறுவனத்தை தனியார் மயமாக்க ஏற்கனவே நடவடிக்கை மேற்கொண்ட போதிலும் இதுவரை ஏர் இந்தியாவை வாங்க யாரும் முன்வரவில்லை இந்நிலையில் ஊழியர்களின் சம்பளம் உள்ளிட்ட செலவினங்களை சமாளிக்க ஏதுவாக தில்லி மும்பை கொல்கத்தா பெங்களூரு உள்ளிட்ட 10 பெருநகரங்களில் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமாக உள்ள அசையா சொத்துக்களை ஏலத்தில் விட முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஏர் இந்தியா நிறுவன அலுவலகங்கள் ஊழியர் குடியிருப்புகளை வாங்க விரும்புவோர் இந்த ஏலத்தில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் இணையதளம் வாயிலாக நடைபெறும் ஏலத்தில் பங்கேற்க விரும்புவோர் www.airindia.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது இந்திய கடற்படைக்கு அமெரிக்காவிலிருந்து
புதிய வகை இலகுரக ஹெலிகாப்டர்கள் விரைவில் வரவிருப்பதாக கடற்படையின் கிழக்கு பிராந்திய தளபதி வைஸ் அட்மிரல் அஜேந்திர பிரகதோர் சிங் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் 96வது ஹெலிகாப்டர் பைலட் பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற வைஸ் அட்மிரல் அஜேந்திர பகதூர் சிங் பயிற்சி நிறைவு செய்யும் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பயிற்சியின் போது சிறந்து விளங்கிய 7 பைலட்டுகளுக்கு கேடயங்களையும் சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார். அனைத்து பிரிவுகளிலும் சிறப்பாக பயிற்சி பெற்ற பைலட் பவன்ராஜுக்கு கேரள ஆளுநரின் சுழற்கோப்பையும் அவர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய வைஸ் அட்மிரல் அஜேந்திர பகதூர் சிங் இந்திய கடற்படையில் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன இலகுரக ஹெலிகாப்டர்கள் விரைவில் சேர்க்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் MH-60R என்ற அதிநவீன ஹெலிகாப்டர் அமெரிக்காவிலிருந்து வரவிருப்பதாகவும் இதன் மூலம் இந்திய கடற்படையின் பலம் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் பண மதிப்பிறக்கத்திற்கு பிறகு இந்தியா என்ற தலைப்பில் பேச உள்ளோம். டிமானடைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற பண மதிப்பிறக்கத்திற்கு பிறகு இந்திய பொருளாதாரம் எப்படி உள்ளது என்பது குறித்து பல்வேறு தகவல்களை தர உள்ளார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுபவர் ஆறுமுகம் ராஜவேலு. காண தவறாதீர்கள் மக்கள் மேடை இன்று இரவு 7:30 உங்கள் பொதிகையில். தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் சேனலையும் நேரலையில் காணலாம். செய்திகள் தொடர்கின்றன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுதில்லியில் இன்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். 2 பயணமாக புதுதில்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட 25 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட பிரதமர் தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என உறுதியளித்ததாக முதலமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பயணத்தின் 2 நாளான இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமிழக நலனுக்காக திமுகவுடன் இணைந்து காங்கிரஸ் செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். வளமான வலிமையான மாநிலமாக தமிழகத்தை மாற்ற காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் இணைந்து பணியாற்றும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமது தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை முதலமைச்சர் சென்னை திரும்பினார். தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் களப்பணியாற்றி வரும் காவல்துறையினருக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க 58.59 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் தங்களது இன்னுயிரை பொருட்படுத்தாது கடமையாற்றி வரும் காவல்துறையினரின் தன்னலமற்ற பணியை அங்கீகரித்து ஊக்கப்படுத்தும் விதமாக காவல்துறையில் 2 நிலை காவலர் முதல் ஆய்வாளர் வரையிலான நிலையில் பணியாற்றுவோருக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதனை செயல்படுத்தும் விதமாக 58.59 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் இன்று உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் 117,184 காவல்துறையினர் பயனடைவர் என அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை இன்று சந்தித்தார். தமிழகத்தின் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் வருகிற 21ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் தொடங்குகிறது. இந்நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநரை சந்தித்து பேரவைக் கூட்டத்தொடரை தொடங்கி வைக்குமாறு முறைப்படி அழைப்பு விடுத்தார். இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டியும் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு மரபுப்படி சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் உரையாற்ற வருமாறு ஆளுநருக்கு முறைப்படி அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தொடரில் விருப்பு வெறுப்பின்றி ஜனநாயக முறைப்படி அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் தங்களது கருத்துக்களை எடுத்துரைக்க சமவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அப்பாவு தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கூடுதலாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார்.
திண்டுக்கல் மாவட்டம் கம்பளியம்பட்டியில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கென இரண்டாவது தவணை கொரோனா நிவாரணத் தொகையை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு உடனடியாக பணம் பட்டுவாடா செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கக் கோரி விவசாயிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து கோரிக்கை வந்தால் அந்த இடங்களில் புதிய கொள்முதல் நிலையங்களை அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் நீண்ட நாட்கள் காத்திருக்காமல் 24 மணி நேரத்திற்கு உள்ளாக நெல்லை கொள்முதல் செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மழைக்காலங்களில் நெல் முட்டைகள் மழையில் நனைந்து வீணாகாமல் தடுக்க பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் சைலோ முறையை கொண்டு வந்து நவீன அரிசி ஆலைகள் தொடங்கப்படும் எனவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். மக்களுக்கு தரமான அரிசி சரியான இடையில் கொடுக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியை முழுமையான தடுப்பூசி செலுத்தப்பட்ட யூனியன் பிரதேசமாக மாற்றும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா பாதுகாப்பு மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், புதுச்சேரியில் தற்போது நடைபெற்று வரும் தடுப்பூசி திருவிழா மிகுந்த ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றார். மக்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்த அவர், தடுப்பூசிகளின் தினசரி எண்ணிக்கையை அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். மக்கள் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறும் துணைநிலை ஆளுநர் கேட்டுக் கொண்டார். தனியார் பங்களிப்புடன் உயிர்காற்று போன்ற திட்டத்தின் மூலம் மருத்துவமனைகளில் போதிய அளவுக்கு பிராணவாயு வசதியுடன் கூடிய படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மூன்றாவது அலையின் போது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள போதிய அளவிற்கு மருந்துகள் கையிருப்பில் வைக்கப்பட்டிருப்பதுடன் குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவும் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை புதுச்சேரியில் வறுமைக் கோட்டிற்கு கீழே வகிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். பின்னர் காலாப்பட்டு எம்ஓஎச் ஃபரூக் மரக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆயுஷ்மான் பாரத் அட்டைப்பதிவு பணிகளையும் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டு அங்கிருந்த மாணவிகளுடன் கலந்துரையாடினார். உதகமண்டலம், குன்னூர் ஆகிய பகுதிகளில் பிரதான குடிநீர் ஆதாரமாக திகழும் பார்சன் வேலி நீர்த்தேக்கத்தில் நிலத்தடி மின்சார கேபிள் அமைப்பது தொடர்பாக ஆராயப்படும் என மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் கூறியுள்ளார். உதகமண்டலத்தில் கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதுமலை, ஆனைமலை ஆகிய முகாம்களில் பராமரிக்கப்பட்டு வரும் யானைகளுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு எதுவும் இல்லை என பரிசோதனை மூலம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டார். மாவட்டத்தில் 18 வயதிற்கு மேற்பட்ட 226,000 பேருக்கு இதுவரை தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக உதகமண்டலம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் பூசாரிகளுக்கான நிவாரணப் பொருட்களை அமைச்சர் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் திண்டல் அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் நிலையான ஊதியமின்றி பணிபுரியும் அர்ச்சகர்கள் பணியாளர்களுக்கு கொரோனா கால நிவாரண உதவித்தொகை மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வழங்கினார். திருக்கோவில்களில் நிலையான ஊதியமின்றி பணிபுரியும் 743 நபர்களுக்கு கொரோனா உதவித்தொகை மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை இணை இயக்குநர் மங்கையக்கரசி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கக்கனின் 114வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள அவரது திருவுருவப்படத்திற்கு அக்கட்சியின் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு, காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வப்பெருந்தகை உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கே வி தங்கபாலு, மாபெரும் தலைவரான கக்கனின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணம் என்று தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு போன்ற கடுமையான சூழ்நிலையில் தமிழக அரசு மேற்கொள்ளும் அனைத்து முடிவுகளுக்கும் நாம் உறுதுணையாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். மூன்றாம் பாலினத்தவர் நலவாரியத்தில் பதிவு செய்யாதவர்களுக்கும் கொரோனா நிவாரண உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்துள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி சுப்பையா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், அடையாள அட்டை மூன்றாம் பாலினத்தவருக்கும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றார்.
மேலும் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 11,449 மூன்றாம் பாலினத்தவர்களில் ரேஷன் அட்டை வைத்துள்ள 2,956 பேருக்கு நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 8,493 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் உதவித்தொகை பெறாமல் விடுபட்டவர்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்கு ஏதுவாக வழக்கு விசாரணையை 3 வார காலத்திற்கு ஒத்திவைத்தனர். முழு ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 சிறப்பு ரயில்கள் சேவை வருகிற 20-21 ஆகிய தேதிகளில் மீண்டும் தொடங்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தஞ்சை, ராமேஸ்வரம், கொல்லம் மற்றும் திருச்சியிலிருந்து சென்னைக்கு செல்லும் சிறப்பு ரயில்கள் நாளை மறுநாள் முதல் மீண்டும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவனந்தபுரம், ஆலப்புழா, மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களுக்கும் மீண்டும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில்கள் 21 தேதியிலிருந்து புறப்படும். இதேபோன்று மதுரை, புனலூர், திருவனந்தபுரம், மதுரை, கோவை, நாகர்கோவில் சிறப்பு ரயில்களும் மீண்டும் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் மேலும் 62,480 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே 88,977 பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மேலும் 62,480 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,97,62,793 ஆக உயர்ந்துள்ளது. இதற்கிடையே மேலும் 88,977 பேர் குணமடைந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை 2,85,80,647 ஆக அதிகரித்துள்ளது. 1,587 பேர் உயிரிழந்ததன் காரணமாக அதன் மொத்த எண்ணிக்கை 383,490 ஆக உயர்ந்துள்ளது. தற்போது 798,656 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் 17,82,1,262 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு அதில் 16,27,005,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். 38,57,000 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இங்கிலாந்தில் 4 மாதங்களில் இல்லாத அளவாக கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,000 கடந்துள்ளது. நாட்டில் இதுவரை 26,89,60,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் தவணையாக 21,88,73,616 தடுப்பூசிகளும் இரண்டாவது தவணையாக 5,86,783 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 28,54,220 பேர் முதல் தவணையாகவும் 4,04,283 பேருக்கு இரண்டாவது தவணையாகவும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். தமிழகத்தில் 1,18,98,338 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. அதில் 96,81,761 பேருக்கு முதல் தவணையாகவும் 22,16,577 பேருக்கு இரண்டாவது தவணையாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை குறிப்பிட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 16 பேர் கொண்ட வீரர்கள் குழுவில் 6 பேர் ஏற்கனவே ஒலிம்பிக் போட்டியில் விளையாடிய அனுபவம் வாய்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பி ஆர் ஸ்ரீஜேஷ், மன்பிரீத் சிங், ஹர்மன்பிரீத் சிங், சுரேந்தர்குமார், மன்தீப் சிங் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். அமித் ரோஹிதாஸ், ஹர்திக் சிங், விவேக் சாகர் பிரசாத் ஆகியோரும் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளனர். இதுகுறித்து இந்திய ஹாக்கி அமைப்பின் தலைவர் கியோனேந்திரா நின்கோம்பம் பேசுகையில், நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவுடனான சமீபத்திய போட்டிகளில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணியினர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலும் தொடரும் என தாம் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப முன்களப் பணியாளர்களுக்கு திறன்பாட்டு பயிற்சி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு.
நாட்டில் 55% மேற்பட்டோருக்கு கொரோனா எதிர்ப்பு திறன் ஏற்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எய்ம்ஸ் மருத்துவமனை கூட்டாக நடத்திய ஆய்வில் தகவல். கொரோனா காலத்தில் களப்பணியாற்றும் காவல்துறையினருக்கு தலா 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துடன் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சந்திப்பு. பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைக்குமாறு முறைப்படி அழைப்பு. புதுச்சேரியை முழுமையான தடுப்பூசி செலுத்தப்பட்ட யூனியன் பிரதேசமாக மாற்ற நடவடிக்கை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.